ஓம் நமோ வெங்கடேஷாய. ரீசெண்டாக சென்னையிலேருந்து விஜயவாடாவில் இருக்கக்கூடிய ரொம்ப விசேஷமான கனகதுர்கா கோயில், விஜயவாடா கிட்ட இருக்கக்கூடிய மங்களகிரி பானக நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து ஹைதராபாத் கிட்ட கிருத்தயூக்கத்திலேருந்து இருக்கக்கூடிய யாதகிரி குட்டா நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு அது கிட்ட இருக்கக்கூடிய ஸ்வர்ணபுரி தெலுங்கானாவின் திருப்பதி வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வந்த என்னோட 2 days ட்ரிப் வ்ளாக் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எங்கேயும் ஸ்டே பண்ணாமல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காஸ்ட்டில் நான் போயிட்டு வந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். இந்த கோயில்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் நீங்கள் போயிட்டு வரணுன்னா இந்த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வருஷம் அயோத்தியா ராமர் கோயிலுக்கு ட்ரெயினில் போகிறப்ப தான் ஃபஸ்ட்டு கிருஷ்ணா பிரிட்ஜு கிராஸ் பண்ணுறப்போ தூரமாக அந்த அழகான கோபுரத்தை பார்த்துட்டு என்ன கோயில்னு கேட்டப்போ கோபை செஞ்சு சொன்னாங்க ரொம்ப பவர்ஃபுல்லான கனகதுர்கா கோயில்னு சொல்லிட்டு. அகெயின் மதுராவுக்கு நாங்கள் ட்ரெயினில் தான் போகிறோம். அப்போயும் அந்த கோயிலை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு, எப்படியாவது இந்த கோயிலுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன். வீக்கெண்டு தான் என் ஹஸ்பண்ட்க்கு முடியுங்கிறதுனால அட்வான்ஸாக நாங்கள் சென்னை சென்ட்ரல்லேருந்து நிசாமுதீன் போகிற வீக்லி எக்ஸ்ப்ரெஸ்ஸான கரீப் ரத்தில் புக் பண்ணிட்டோம். 560 rupees இந்த ட்ரெயினுக்கு ஒரு டிக்கெட்டோட காஸ்ட். LHB ட்ரெயின் ஆக்சுவலாக மதுராவுக்கு போகிறப்பவே ரொம்ப பிடிச்சதுனால இந்த ட்ரெயின் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணோம். இந்த கோச்சு ஃபுல்லாகவே விஜயவாடா போகிறவங்க மட்டும்தான் இருந்தாங்க. நிறைய சீட்ஸு வேக்கண்ட்டாகவும் இருந்ததுனால அமைதியாக இருந்தது ட்ரெயின் ஜேர்னி. காலையிலே நான் இட்லி பேக் பண்ணிட்டேன், மத்தியானத்துக்கு லெமன் ரைஸும் பேக் பண்ணிட்டதுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாம் ட்ரெயின்லேயே நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். போகிறதே தெரியாது LHB ட்ரெயினுங்கிறதுனால. உங்களுக்கு 560 வேண்டான்னா நான் ஏசி ட்ரெயின்ஸ் எல்லாம் நிறைய போகுது சென்னையிலேருந்து, 290 rupees தான் அதோட காஸ்ட். காலையில் 6 மணிக்கு கிளம்பும் இந்த கரீப் ரத் ட்ரெயின். இது கூடவே தான் வந்தே பாரத்தும் கிளம்புது, அது டெய்லி போகிற ட்ரெயின். 1000 rupees அது, ஆனால் உக்காந்துட்டு தான் போகணும். 5:30 வந்தே பாரத் கிளம்பி 12:30 போல் தான் விஜயவாடாக்கு போய் ரீச் ஆகுது. பட் இந்த ட்ரெயின் 6 மணிக்கு கிளம்பி அதுக்கு முன்னாடியே போய் ரீச் ஆகிடும். சைட் லோயர் வேற கிடச்சிது, காமாக இருந்தது. ஆக்சுவலாக ஃபுட்டு கூட ட்ரெயின்டே வரும், நீங்கள் சமைச்செல்லாம் எடுத்துகிட்டு வரணுங்கிறது ஆப்ஷனல் தான், ட்ரெயினில் வந்துக்கிட்டே இருக்குது ஃபுட்டு. நான் போன 2 days முன்னாடி தான் கவரப்பேட்டைங்கிற இடத்துக்கிட்ட ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்தது. திருப்பதிக்கு போகிற ட்ரெயின்ஸ் எல்லாம் கூட கேன்சல்டுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் நானும் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த ட்ரெயின் அப்படியே தள்ளி வச்சுருப்பாங்க போல இருக்குது, கவுத்து போட்டு பார்க்குறதுக்கே டெரராக இருந்தது. கிளம்புறப்போ அவ்வளோக்கு மழை இல்லை, பட் அந்த ஆந்திராக்குள்ளார நுழைஞ்சோன்னா கிளைமேட் பார்த்தீங்கன்னா பயங்கர டார்க்காக செம்ம மழை. அப்பப்போ போகிற களைப்பே தெரியாது, LHB ட்ரெயின்ங்கிறதுனால அந்த ஜர்க்கிங்கே இருக்காது. மழை அண்டு சாங்ஸ் கேட்டுக்கிட்டே ட்ரெயினில் போகிறது செம்மையாக இருந்தது. எல்லாம் தூங்கியிருந்தாங்க, பட் நான் மட்டும் முழிச்சுட்டு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிகிட்டே போனேன். கரெக்ட் டைமுக்கு போய் ரீச் ஆகிட்டோம். ஸ்டேஷனுக்கு முன்னாடியே பிரிட்ஜு வந்துடும். நீங்கள் லெஃப்ட் சைடாக ட்ரெயினில் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா பிரிட்ஜிலேருந்தே நம்ம அந்த கோயிலோட அழகை பார்க்கலாம். கிருஷ்ணா ரிவர் அப்படியே தலை 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 தலைன்னு தண்ணி கீழே அப்படியே ஓடுது. மேலே நம்ம ட்ரெயினில் போகிறப்போ செம்மையாக இருக்கும் அந்த ஃபீலிங்கே. தூரத்துலேருந்து அந்த கோயிலை பார்த்துக்கிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிருஷ்ணா பிரிட்ஜில் போகிறது அப்படியே கீழே பார்த்திங்கன்னா அவ்வளோ தண்ணி இருக்கும். ஒரு சைடு தண்ணியே எல்லாமே இருக்குது, ஒரு சைடு பார்த்திங்கன்னா செம்ம தண்ணி கிருஷ்ணா ரிவர். நீங்கள் போயிருக்கிறீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இங்கே புனித நீராடல் செய்கிறது ரொம்ப விசேஷம், பட் நாங்கள் செய்யல அடுத்தடுத்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால. நீங்கள் போனீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. படித்துறை இருக்குது, குறிப்பிட்ட இடத்துல நம்ம குளிக்கலாம். இந்த தண்ணியே என்ன பண்ணுறாங்கன்னா ஷவர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி நம்ம மேலே விழுறதுக்கு குளிக்கிறதுக்கெல்லாம் அலோ பண்ணுறாங்க. பட் நாங்கள் அந்த படித்துறைக்கெல்லாம் போல, ஜஸ்ட் தூரமாக தான் இருந்து பார்த்தோம். இங்கேருந்து பார்க்கும்போதே அந்த பாசிட்டிவ் வைப் தான், கிருஷ்ணா ரிவர் பார்க்கும்போதே ஒரு பாசிட்டிவ் வைப் தான். அங்கேருந்து அந்த கோயிலை பார்க்குறதுக்கும் அப்பாடா ரொம்ப நாள் ஆசை நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. விஜயவாடா ஸ்டேஷன்லேயே வெயிட்டிங் ஹால் இருக்குது, ஏசி நான் ஏசி. நாங்கள் கிளாக் ரூமில் போய் தேவையில்லாத லக்கேஜெல்லாம் இங்கே வச்சுக்கிட்டோம். 30 rupees நினைக்கிறேன் அங்கே திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு வெளியில் வந்தீங்கன்னா Gate 3 கிட்டேயே பஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது கனகதுர்கா கோயில் அடிவாரத்துக்கு போகிற பஸ்ஸு, 15 rupees ஸ்டேஷன்லேருந்து டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே நாங்கள் மங்களகிரிக்கு தான் ஃபஸ்ட்டு போனோம், ஏன்னா அந்த கோயில் மத்தியானம் 3:30 க்ளோஸ் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸு சொன்னதுனால ஃபஸ்ட்டு நாங்கள் மங்களகிரிக்கு போயிட்டோம்.
இந்த கேட் நம்பர் 3 ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லே பஸ் ஸ்டாப் இருக்குது. 30 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல் தான் மங்களகிரிக்கு போகிறதுக்கு. மங்களகிரினாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வரக்கூடியது, இதுக்கு முன்னாடியெல்லாம் சாரீஸ் தான். மங்களகிரி காட்டன் சாரீஸாக இருக்கட்டும், மங்களகிரி சில்க் சாரீஸாக இருக்கட்டும், செம்மையாக இருக்கும். ஈவன் சுடிதார் மெட்டீரியல் கூட. அதுக்கப்புறம் தான் பானக நரசிம்மர் கோயில் பற்றி தெரிய வந்தது. அப்போயிலேருந்தே அந்த கோயிலை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கோயில் கூட ரொம்ப பழமையான கோயில், கிறித்த யுகத்துலேருந்து இருக்குது அப்படிம்பாங்க. அதாவது கிறித்த யுகத்தில் இதே நரசிம்மரோட வாயில் பால் ஊற்றினாங்களாம், திரேத்தா யுகத்தில் இளநீர் ஊற்றினாங்களாம், துவாபர யுகத்தில் தேன் ஊற்றினாங்களாம், இப்போ கலியுகத்தில் பானகம் ஊற்றுறதுனால பானக நரசிம்மர் கோயில். தெலுங்கில் பானக்கால நரசிம்மர்னு சொல்லுவாங்க போல இருக்குது, நம்ம தமிழில் பானக நரசிம்மர் கோயிலுக்கு போகலாம். நரசிம்மரோட திருமுகம் மட்டும்தான் இருக்கும், ஃபுல் திருமேனி தெரியாது, சுவாமியோட முகம் மட்டும்தான். மங்களகிரி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் ரோட்டை கிராஸ் பண்ணாலே அங்கே இருக்கிற ஆட்டோக்காரங்கெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க, கொண்ட பையனா குடிக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. 30 ரூபாய் ஒருத்தருக்கு சார்ஜ் பண்ணுறாங்க, அப் அண்ட் டவுன் பேசிக்கிறாங்க. ஸோ 60 ரூபாய் ஒருத்தருக்கு. நம்ம போய் தரிசனம் பார்த்துட்டு வந்து மறுபடியும் ஃபோன் பண்ணால் அவங்க சவாரியில் இருந்தால் கூட வந்து நம்மளை பிக்கப் பண்ணிக்கிறாங்க. சின்ன மலை மேலே இருக்கக்கூடிய அழகான நரசிம்மர் கோயில், அடிவாரத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில், அந்த மலை மேலே பானக நரசிம்மர், அந்த மலைக்கு கிட்டேயே இன்னொரு ஸ்டெப் மேலே போனோம் அப்படின்னா கண்டக நரசிம்மர்ன்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 3 லெவலில் நரசிம்மர் இருக்காருங்க. இது பானக நரசிம்மர் கோயில், லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் சாத்தியிருந்தது, அதனால் நாங்கள் இங்கே போயிட்டோம். பானக நரசிம்மர் கோயில் காலையில் 7 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னாங்க. இருந்தாலும் ஒரு 3-3.5 கிலோரை பார்த்துறது பெஸ்ட். இப்போ நீங்கள் பார்க்குற கோபுரம் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில். அந்த வியூவை பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும், அதுவும் லைட்டாக அந்த சாரல் மழை வேறு. 100 ரூபீஸ் டிக்கெட் இருக்குது, பட் நாங்கள் போனப்போ அவ்வளோ க்ரௌட் இல்லை. சாட்டர்டே தான் போன வாரம், சாட்டர்டே போனோம். ஸோ ஃப்ரீ தரிசனத்துலேயே ஒரு 5 மினிட்ஸ்லே சாமியை பார்த்துட்டோம். டோக்கன் வாங்கிக்கணும், ஒரு ஃபேமிலிக்கும் ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க 10 ரூபாய்க்கு. ஒரு சிம்பிளை, நல்லா ஒரு பெரிய சொம்பு தான் அது, அதில் பானகம் வச்சுருக்குறாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த பானகத்தை சுவாமி வாயில் ஊற்றி கொடுப்பாங்களாம், பட் நாங்கள் போனப்போ ஆல்ரெடி அவங்க ஊற்றி எடுத்து வச்சுருக்கிறதா சொன்னாங்க. அந்த பானகத்தை நம்ம கையில் கொடுப்பாங்க, அந்த சொம்பை. வேணும்னா நம்ம அந்த பானகத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கும் வரலாம், இல்லை கொஞ்சோண்டு குடிச்சிட்டு அங்கே வந்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி தான் சுவாமி இருப்பார். நல்லா நின்று பார்க்குறதுக்கு அலோ பண்ணுவாங்க, நீங்கள் அர்ச்சனை பண்ணணா கூட பண்ணிக்கலாம். இந்த வாயில் தான் பானகம் ஊற்றுறாங்க, அது பாதி உள்ளே போகுமா எங்கே போகுதுன்னு இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியாதான். மீதி வெளியில் வந்துடும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கூட ஊற்றலாம் அப்படிங்கிறாங்க, பட் இப்போ எங்களை ஊற்றலாம் விடலை, எங்கள் முன்னாடி அவங்களும் ஊற்றலை. ஆல்ரெடி ஊற்றினதை வச்சுருக்கிறதா சொன்னாங்க. அந்த சொம்பை கொடுத்தாங்க. அந்த சொம்பில் இருக்கிற பானகத்தெல்லாம் நான் ஒரு பாட்டிலில் ஊற்றிட்டுருக்கும் போதே அங்கே இருக்கிற ஐயர், நீங்கள் தமிழா அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னு. இந்த பானகத்தை சாயந்தரம் 6 மணிக்குள்ளார நீங்கள் குடிச்சிருங்க, சென்னைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிடாதீங்க, ஏன்னா ஃபுட் பாய்சன் ஆகிடும். ஸோ 6 மணிக்குள்ளார குடிச்சிருங்க குடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. அந்த பானகம் ஆக்சுவலாக அங்கேயே அவங்களே டம்ளரில் கொடுக்குறாங்க, அதுவே போதும். நான் இருந்தாலும் என்னோடய வாட்டர் பாட்டிலை பிடிச்சிக்கிட்டேன். இதுதான் நம்ம 6 o'clock மேலே அந்த பானகம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னாங்க. இந்த நரசிம்மரை கும்பிட்டுட்டு நரசிம்மருக்கு மேலே ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அதாவது ஆஞ்சநேயர் கோயில் மாதிரி கிடையாது, கேட்டுக்குள்ளே ஆஞ்சநேயர் இருக்கார், ஆஞ்சநேய சுவாமி. ஜஸ்ட் ஒரு இந்த அளவுக்கு படி தான் இருக்கும், கீழே தான் நம்ம பானக நரசிம்மரை கும்பிட்டுட்டு மேலே பார்க்குறோம். மேலேருந்து பார்க்குறதுக்கு வியூ இன்னும் சூப்பராக இருக்கும். மேலே ஆஞ்சநேய சுவாமி இருக்கார், சுயம்பு ராஜேஸ்வரி அம்மன் இருக்காங்க, கிடந்த கோலத்தில் பெருமாள் இருக்கார். இவர் கிடந்த கோலத்தில், சயன கோலத்தில் இருக்கிற பெருமாள். அடுத்து ஒரு குகைக்குள்ளாரையும் சுவாமி இருக்காங்க, ராமர் இருக்கார். இந்த குகைக்குள்ளற வழியாக போனோம் அப்படின்னா இன்னொரு கோயிலுக்கு போயிடலாம், 9 கிலோமீட்டருக்கு டனல் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குறது வழியாக ஆளோடலாம் கிடையாது, யாரும் போகல. அண்ட் இந்த ராஜேஸ்வரி அம்மன் சுயம்பு அப்படின்னாங்க, ரொம்ப அழகாக இருந்தாங்க அம்மன். அவ்வளோதான், நம்ம பார்த்துட்டு கீழே இறங்கினோம். போகும்போதே கருடாழ்வார் இருப்பார். ஒரு மீடியம் ஸ்பேஷியஸில் இருக்கக்கூடிய கோயில் இது, பானக நரசிம்மர் கோயில். அப்பாடா ரொம்ப நாள் ஆசை நிறைவேறினது, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. வெளியில் பார்க்கிங் கிட்ட இதன் வழியாக போனால் தான் அந்த கண்டக நரசிம்மர் கோயில். ஒரு 500 படிக்கிட்ட போகணும் அப்படின்னாங்க. நாங்கள் போகிறப்பவே ஆல்மோஸ்ட் கோயில் மூடுற டைம் வந்ததுனால நாங்கள் போகல, அப்படியே அங்கேயே நின்று கும்பிட்டுக்கிட்டோம்.
அங்கேயும் மலைக்கு மேலே நரசிம்மர் ஃபேஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அவ்வளோதான், அங்கேருந்து மறுபடியும் ஆட்டோக்காரருக்கு கால் பண்ணோன்னே கீழே இறங்கிட்டோம். நேராக லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு போனோம். இங்கேயே மங்களகிரி சாரீஸ் விற்கிற ஷாப் இருக்குது, பட் நாங்கள் போய் பார்த்தோம், அதே காஸ்ட்லி தான் இருக்குது. அதாவது நம்ம ஊரில் என்ன ரேஞ்ச் இருக்குமோ அதே தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு போய் இங்கே சாப்பிட்டுக்கிட்டோம். இங்கே ஃபுட்டு நல்லா இருந்தது, மினிமம் சார்ஜு தான், 120 ரூபா போல் இருக்குது. ஆனால் பிளாஸ்டிக் பேப்பரில் கொடுக்குறாங்க, ஒரு சின்ன ஹோட்டல் தான், பட் டேஸ்ட்டாக இருந்தது ஃபுட்டு. ஆந்திரா மீல்ஸ் அது. கோயில் இங்கே கீழே இருக்கிற கோயில் நம்ம ஊர் மாதிரி காலையிலையும் சாயந்தரமும் திறந்துருக்கோம். அதாவது 12 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் கோயில் நட சாத்தியிருக்கும். நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு தான் இருந்தோம், செம்ம மழை வர்ற மாதிரி பயங்கரமாக இருட்டிக்கிட்டே வந்ததுனால கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அதனால் லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு உள்ளே போக முடியல, வெளியிலே இருந்து கும்பிட்டுக்கிட்டோம். இந்த கோபுரமே பார்த்திங்கன்னா ஜைஜான்டிக்காக டாலஸ்ட்டு கோபுரமாக இருக்குது. உள்ளே போல் நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே உட்காரத்துக்கே ஃபஸ்ட்டு ப்ராப்பராக ஒரு இடம் இல்லை, அதுதான் மெயின் ரீசன். மழை வந்தால் ஒதுங்கிறதுக்கும் இடம் இல்லை. அகைன் அங்கே மெயின் ரோடுக்கு நடந்தே வந்துட்டோம், 5 மினிட்ஸ் தான் ஆக்சுவலாக. வந்து மங்களகிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஏறி விஜயவாடாக்கு வந்துட்டோம். விஜயவாடாவில் டிரைவர்கிட்ட சொன்னோன்னே அவங்களே கனகதுர்கா கோயில்கிட்ட இறக்கி விட்டுட்டாங்க. அங்கேருந்து ஒரு 30 ரூபா ஆட்டோ பேசிவிட்டு அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் பஸ்ஸு பார்த்தீங்க, ஆரஞ்சு கலரில் இப்போ ஆப்போசிட்டில் கூட நிற்குது பாருங்களேன். இது 15 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி மலைக்கே போகும் இது, பட் இப்போது மலைக்கு போகிற அந்த காட்ரோட கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிட்டாங்க, அடிவாரத்தோடு நிறுத்திடுறாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த கோயில்கிட்ட கீழே போனாலே ஒரு 8 மாடி இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் இருக்குது, அதுதான் எல்லாருக்குமே வழி. அதாவது மலை மேலே ஏறி போகிற மாதிரி இப்போ கிடையாது, அந்த பில்டிங் உள்ளே நுழைஞ்சு நம்ம ஒன்று நடந்து போகலாம், இல்லைனா 100 ரூபா பே பண்ணிவிட்டு லிஃப்ட்டில் போகலாம். நாங்கள் லிஃப்ட்டில் போய்கிட்டோம், 100 ரூபா டிக்கெட் எடுத்தோம். ஃப்ரீ தரிசனமே சாட்டர்டே வரதுனால ஃப்ரீயாக தான் இருந்தது, இருந்தாலும் நாங்கள் 100 ரூபா டிக்கெட் எடுத்துக்கிட்டோம். 300 ரூபா டிக்கெட்டும் இருக்குது. 500 ரூபா டிக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆலய டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பை ஹெகடாக கிட்ட போய் பார்க்கலாம் அம்மாவை. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். இருந்தாலுமே ஃப்ரீ தரிசனத்துலேயே நல்லா தான் தெரிகிறாங்க, நல்லா பெருசாக இருக்கிறாங்க அம்மன். ஆக்சுவலாக மேலே மொபைல்லாம் அலோடு கிடையாதான், அது நாங்கள் மேலே வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து லிஃப்ட்டில் வந்ததுனால எங்களை செக் பண்ணி அனுப்பலை, ஸோ நாங்கள் மொபைலோடு தான் வந்தோம். ஃப்ரீயாக இருந்தது கோயில், அங்கே பரதநாட்டியமெல்லாம் டான்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வந்தோம். கனக துர்காவோட அவதார ஸ்தலம் மகிஷாசுரன்ங்கிற அசுரனை வதம் செய்து உக்கிரமாக இருந்தாங்களாம். அப்போ பக்தர்கள்லாம் போய் கும்பிட்றதுக்கு பயந்ததுனால ஆதிசங்கரர் இங்கே வந்து ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்ட செய்திருக்கிறாங்க. சக்தி பீடமும் கூட இந்த கோயில். அம்மன் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. கிட்டத்தட்ட சென்னை கிட்டே இருக்கக்கூடிய பெரியபாளையம் அந்த ஒரு ஃபீல் இருந்தது. அம்பாள் கிட்டே இருக்கிறப்போ அந்த மண்டபம்லாம் பார்க்குறப்போ பெரியபாளையம் கோயில் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அண்டு 100 ரூபாய்க்கு ஒரு தாயத்து மாதிரி ஒன்று வாங்கினோம், என் பொண்ணுக்கு என் ஹஸ்பண்டுக்கெல்லாம் கட்டிக்கிறதுக்காக 100 ரூபீஸ். அந்த தாயத்தை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைபாக இருந்தது. சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் வாங்கிக்கிட்டோம். கீழே மறுபடியும் லிஃப்ட்லேயே இறங்கிக்கலாம். போகும்போது செக் பண்ணி அனுப்புகிறாங்க, பட் கீழே லிஃப்டில் எல்லாத்தையும் தான் அனுப்புகிறாங்க. மேபி நான் போன அன்றைக்கி ரொம்ப கூட்டம் இல்லைங்கிறதுனால கூட இருந்திருக்கலாம். ஆனால் நவராத்திரி அப்போ டிவோட்டிஸ் வந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன், அவ்வளோ க்ரௌடு, அது பாட்டுக்கு கிலோமீட்டர் கணக்கில் நிற்கிறாங்க லைனு. நவராத்திரிக்கெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது, அவ்வளோ க்ரௌடு இருக்கும் இந்த கோயில். ஆந்திராவில் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தேவஸ்தானம் இந்த கனகதுர்கா ஆலயம். ரொம்ப விசேஷமான அம்பாள் அவதார ஸ்தலம். மல்லேஸ்வரர் கோயில்னு சொல்லிட்டு கீழே சிவன் கோயிலும் இருக்குது, மேலே அம்பாள் இருக்காங்க. ஆக்சுவலாக கேமரா எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிறாங்க, பட் இங்கேயே மேலேயே பார்த்தீங்கன்னா 20 ரூபா கொடுத்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அதுக்கும் அவங்களே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இங்கேருந்து பார்க்குறதுக்கு சுற்றிலும் வியூ கூட ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கோபுரம் பெயிண்டிங்ஸ் எல்லாம் இப்போது ரீசெண்டாக செய்திருப்பாங்க போல இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. கனகதுர்கா ஆலயம் திருப்தியாக இருந்தது, ஏன்னா ரொம்ப நாளாக வரணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தது, அட்லாஸ்ட் ஃபைனலி பார்த்தாச்சு. நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பாள், ரொம்ப நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் போய் அப்படிம்பாங்க. அம்பாள் மாதிரி வெளியில் ஒரு அம்பாள் இருக்காங்க, அந்த அம்பாளை பார்த்தாலே எழுந்திரிச்சு வந்துருவா போல இருக்குது, அப்படி இருக்கும் அந்த அம்பாளோட ஃபேஸ், அந்த கண்கள் எல்லாமே.
இப்போதான் செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஆக்சுவலாக இங்கே இருக்க கோயில்களுக்கெல்லாம் நம்ம செல்ஃபோனை கொடுத்துட்டு போகணுங்கிறாங்க. ஆனால் செல்ஃபோன் கொடுக்கறதுக்கும் காசு கேட்குறாங்க, பேக் வைக்கிறதுக்கு 10 ரூபா கேட்குறாங்க. அதெல்லாம் தேவஸ்தானத்தில் ஃப்ரீயாகவே கொடுக்கலாம், நீங்கள் ஒரு ரூல் போடுறீங்கங்கும்போது. ஆனால் நம்மக்கிட்டேருந்து பைசா வாங்கிக்கிறாங்க. கீழே கூட இன்னும் கொஞ்சம் லைட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கலாம். நாங்கள் ஈவினிங் டைம் போனோம், நைட்டு இறங்குறப்போ இருட்டிடுச்சு. வெளியில் வர்றப்போ பார்த்தா அந்த கடை வெளிச்சம் தான், கொஞ்சம் நிறைய லைட்லாம் போட்டு இன்னும் சைன் போர்ட்ஸ் எல்லாம் வச்சா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா வெளியில் வந்து நாங்கள் கொஞ்சம் திணறணும், மறுபடியும் பஸ்ஸு பிடிக்கிறதுக்கு செட் ஆகாமல் ஆட்டோ பிடிச்சிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். அங்கே ஒரு டார்மெட்ரி மாதிரி, ஒரு டார்மெட்ரின்னு சொல்ல முடியாது, ஒரு ரூம் தான் அது. 3 ஹவர்ஸ்க்கு பேசிக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அடுத்த ட்ரெயின் எங்களுக்கு நைட்டு 10:10 செகண்ட்ராபேட்க்கு புக் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் ரூம் எதுவும் போடல, கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால அந்த 3 ஹவர்ஸ் ரூமை நாங்கள் புக் பண்ணிக்கிட்டோம். ரிட்டையரிங் ரூம் அது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. 3 மணி நேரத்துக்கு 500 ரூபா, ஏசி ரூம் பாத்ரூம் ஃபெசிலிட்டியோட நல்லா இருந்தது. ஸோ மங்களகிரி பானக நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு கனக துர்கா கோயிலுக்கு போயிட்டு வந்த திருப்தியோட அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நைட் ட்ரெயினுக்கு கிளம்பிட்டோம். அடுத்து ஹைதராபாத் கிட்டே இருக்கக்கூடிய யாதகிரி குட்டை அண்ட் ஸ்வர்ணபுரி கோயில் போகிறதுக்கு. அந்த கோயில் பற்றின இன்ஃபர்மேஷன் தனி வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நாங்கள் எங்கேயுமே ரூம் எடுக்கல. நைட்டு கூட எங்கே சாப்பிட்டோம் அப்படின்னா ஐஆர்சிடிசிலேயே நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம். ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஒரு தோசை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம், அவ்வளோதான். காலையில் மத்தியானம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான் சாப்பிட்டுக்கிட்டோம். ஸோ பெருசாக ஹோட்டலுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. பட் இந்த விஜயவாடாவில் ஆஞ்சநேயர் மீல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும் போல இருக்குது, காலையிலையும் மத்தியானம் மட்டும்தான் இருக்கும், அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் ரெஃபர் பண்ணாங்க. பட் அது மத்தியானத்தோடு அவ்வளோதாங்கிறதுனால எங்களுக்கு போக டைம் கிடைக்கல. நீங்கள் போனீங்கன்னா அந்த மீல்ஸ் ட்ரை பண்ணுங்கள், ஆந்திரா மீல்ஸ் செம்மையாக இருக்கும் அப்படின்னாங்க. அங்கே ஆஞ்சநேயர் மீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோயில்கிட்டே இருக்குது, போவே மனசில் இந்த கோயிலை விட்டு. அதனால் கொஞ்சம் நேரம் இங்கேயே உட்காந்துருந்தோம். ஏன்னா அடுத்த ட்ரெயின் வேறு எங்களுக்கு 10:10 தான். நெக்ஸ்ட் வீடியோவில் ஹைதராபாத் கிட்டே இருக்கக்கூடிய கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த 2 கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் எப்படி போயிட்டு வந்தீங்கிறதும் ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் அந்த ஹைதராபாத் கோயிலுக்கு போகலன்னு வச்சுக்கோங்க, ரிட்டன் ட்ரெயினை பிடிச்சிட்டு நைட்டே சென்னைக்கு வந்து சேர்ந்துடலாம். ஸோ நீங்கள் தங்கணுங்கிறது அவசியமே இல்லை. நம்ம வீட்டிலே குளிச்சுட்டு கிளம்பணும் அப்படின்னா இந்த விஜயவாடா கோயில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப பக்கம், நீங்கள் நடந்தே கூட வந்து ரீச் ஆகிடலாம். பஸ்ஸும் கூட இருக்குது. இங்கே மட்டும் போயிட்டு ரிட்டன் போயிடலாம். நம்ம அப்படி போனால் காலையில் கிளம்பி நைட்டே வீட்டுக்கு போயிடலாம். நீங்கள் மங்களகிரிக்கு போனோம் அப்படின்னா 2 கோயிலும் பார்த்துட்டு நைட் ட்ரெயினை பிடிச்சி விடிஞ்சு காலையில் நம்ம ஊருக்கு போயிடலாம். நிறைய ட்ரெயின்ஸ் இருக்குது சென்னைக்கு வர்றதுக்கு. உங்கள் ஊருக்கு நீங்கள் ஆப்பில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ பெருசாக உங்களுக்கு செலவாகாது. ரொம்ப விசேஷமான சக்தி வாய்ந்த நரசிம்மர் கோயில், அம்பாள் கோயில். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். SSB லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின இன்ஃபர்மேஷன் எவ்ரிடே ஷேர் பண்ணிட்டு வரேன். கூடவே அப்பப்போ இந்த மாதிரி முக்கியமான கோயில்கள் மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கிறதும் நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் பற்றியும் ஷேர் பண்ணிட்டு வரேன். இது விஜயவாடா ரிட்டையரிங் ரூம், 3 மணி நேரத்துக்கு 500 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ஒர்த்து. வெயிட்டிங் ஹாலில் சார்ஜ் பண்ணி அங்கே உட்காந்துருக்கிறது கச்ச கச்ச கஜன்ட்டு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாகவே இல்லை. ஸோ நாங்கள் அதை எடுக்காமல் ரூமாக எடுத்துக்கிட்டோம். நிம்மதியாக 3 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தது, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது. பாத்ரூம் வெந்நீரோடு இருக்குது. உங்களுக்கு வேண்டானா நீங்கள் இந்த செலவை கூட மிஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.